பேட்ச். இதனுடைய ப்ளூரல் வேர்ட் தான் பேட்சஸ். இந்த பேட்சஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ரிட்டன் பை அமெரிக்கன் போயட் ராபர்ட் ஃப்ராஸ்ட். வெரி ஈஸியான பாயிண்ட். இந்த இடத்துல மூணு விதமான இயரை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று, இட் வாஸ் ரிட்டன் இன் 1913-1914. அப்போ இந்த இடத்துல என்ன, பிட்வீன் 1913 அண்ட் 1914, அதாவது 1913-1914 இதுக்கு இடைப்பட்ட இந்த காலத்தில் தான் இந்த பர்ச்சஸ் அப்படிங்கிற போயத்தை வந்து அவர் எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் பப்ளிஸ்ட் இன் த ஆகஸ்ட் 1915, 1915 வந்த ஒரு இஷ்யூ, த அட்லாண்டிக் மந்த்லி அப்படிங்கிற ஒரு மேகசீனில் ஃபர்ஸ்ட் அந்த ஆகஸ்ட் மந்தில் தான் இது வந்து இந்த பர்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறாரு. இது கூட வேற அந்த அட்லாண்டிக் மேகசீனில், அந்த அட்லாண்டிக் மந்த்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, தி ரோட் நாட் டேக்னு அதில் தான் பப்ளிஷ் ஆச்சு, த சவுண்ட் ஆஃப் ட்ரீஸு, த குரூப் ஆஃப் போயம்ஸ், இதெல்லாம் தனித்தனி போயமாக இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சமயங்களில், இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சஸ் கூட இந்த போயம் எல்லாமே அந்த அட்லாண்டிக் மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த போயம் எல்லாத்தையும் எடுத்து இந்த போயம் மட்டும் மற்ற எல்லா போயங்களையும் சேர்த்து ஒரு கலெக்ஷனாக வந்து வெளியில் வருது. அதுதான் ராபர்ட் ஃப்ராஸ்டுடைய தேர்ட் கலெக்ஷன். தேர்ட் கலெக்ஷனுடைய நேம் என்ன அப்படின்னா மவுண்டைன் இன்டர்வல். இதில் செகண்ட் கலெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், மெண்டிங் வால்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து நார்த் ஆஃப் போஸ்டன். இப்போ நார்த் ஆஃப் போஸ்டன் அப்படிங்கிறது செகண்ட் கலெக்ஷன், மவுண்டைன் இன்டர்வல் அப்படிங்கிறது இந்த தேர்ட் கலெக்ஷன். இந்த தேர்ட் கலெக்ஷன் எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா 1916. இப்போ நீங்கள் பப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பர்ச்சஸில் ரெண்டு இயரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பர்ச்சஸ் அப்படிங்கிற போயம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆனது 1915 இந்த மேகசின் ஆஃப் அட்லாண்டிக் மந்த்லி அந்த இதில் இஸ்யூவில் வந்து பப்ளிஷ் ஆகுது ஆகஸ்ட் மந்தில். அதே மாதிரி ஒரு கலெக்ஷனாக பப்ளிஷ் ஆகும்போது மவுண்டன் இன்டர்வல் அப்படிங்கிற கலெக்ஷன் ஆஃப் போயட்ரிக்குள்ள அதில் ஒரு போயமாக இந்த பர்ச்சஸ் வந்து 1916 வருது. அப்போ மவுண்டன் இன்டர்வல் பப்ளிஷ் ஆனது 1916 அப்படிங்கிறது இதில் புரிஞ்சுக்கணும். இந்த போயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 59 லைன்ஸ் அப்படிங்கிறது இதில் இருக்கு, மொத்தம் 59 லைனு. அதாவது இந்த மவுண்டன் இன்டர்வலில் இருக்கிறதுலையே இந்த மவுண்டன் இன்டர்வல்லையே ஒரு லாங்கஸ்ட் போயம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற போயம்லேயே ரொம்ப பெரிய போயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பர்ச்சஸ் சொல்லலாம். ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 59 லைன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய போயம். மற்றது நீங்கள் ரோட் நாட் டேக்னா இருக்கட்டும், மற்ற போயம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்காது, மற்றதெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் போயம் அப்படிங்கிற டைம்லேயும் நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும். ஆஸ் வெல் அஸ் பர்ச்சஸ் அப்படிங்கிற இந்த போயம் கூட டீல்ஸ் வித் ரூரல் லேண்ட்ஸ்கேப் அண்ட் வைல்ட் லைஃப். ஒரு ரூரல் செட்டிங்கோடு தான் இந்த பர்ச்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த போயத்தினுடைய நேம்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னால இருக்குது. ஆஸ் வெல் அஸ் இதில் முக்கியமான அந்த ரூரல் செட்டிங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு இது என்ன பண்ணால் அந்த ஐஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஸ்னோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் செட்டிங் அப்படிங்கிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் தரக்கூடிய அந்த மார்க்ஸாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட்டு, இதுதான் மவுண்டைன் இன்டர்வல் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் பேஜ். இதில் மவுண்டைன் இன்டர்வல்னுடைய ஃபர்ஸ்ட் போயம் அப்படிங்கிறது எது அப்படின்னா த ரோட் நாட் டேக்கன். த ரோட் நாட் டேக்கன் தான் மவுண்டைன் இன்டர்வல்லே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் போயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நிறைய போயம்ஸ், இதில் முக்கியமானது வந்து பார்த்தோன்னா இன் த ஹோம் ஸ்டிச், அதே மாதிரி கிறிஸ்துமஸ் ட்ரீஸ், பர்ச்சஸ், போன்ஃபயர், அதுக்கப்புறம் ஸ்னோ, இதெல்லாம் தனித்தனியே ஒரு ஹைலி இம்பார்ட்டன்ஸானது. அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இன்னும் அதை தாண்டி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா த ஓவன் பேர்ட், தென் எ டைம் டு டாக், தென் நெக்ஸ்ட்டு த லைன் கேங், அவுட் அவுட், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கலாம். அப்போ மவுண்டன் இன்டர்வெல்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக வச்சுக்க வேண்டியது என்னன்னா இதில் ரோட் நாட் டேக்கன் அப்படிங்கிறது இந்த மவுண்டன் இன்டர்வெல்ல தான் பப்ளிஷ் ஆச்சு, அதே மாதிரி பர்ச்சஸ் அப்படிங்கிற போயமும் இந்த மவுண்டன் இன்டர்வெல்ல தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக அனலைஸ் பண்ணி புரிஞ்சு வச்சுக்காங்க. ரைட், இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த பப்ளிகேஷனை பற்றி இருக்க வேண்டிய அது விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். மூணு இயர் பொறுத்த வரைக்கும் 1913 அண்ட் 1914 பப்ளிஸ்டு இந்த மந்த்லி மேகசின் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் மந்த்லி 1915, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 1916 மவுண்டன் இன்டர்வல் பார்த்தோம்னா பப்ளிஸ் ஆகுது. த்ரீ இயர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட், இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டைல், அதாவது ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஏரியாவிலையும் அவர் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல அடக்கவே முடியாது. இவர் இந்த பீரியடு இந்த மூமெண்ட்டுக்கான விஷயத்தை எடுத்து முன் வச்சார் அப்படிங்கிற மாதிரி எதுலையுமே பார்க்க முடியாது. இவருடைய ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் வந்து பெரும்பாலான போயம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பிளாங்க் வெர்ஸில் தான் எழுதியிருக்கோம். அப்படி இந்த பிளாங்க் வெர்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன விஷயம் அப்படின்னா அந்த ரைம் ஸ்கீமில் மட்டும்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லாமல் இருக்கும். பட் ஆனால் பிளாங்க் வெர்ஸில் மீட்டர் அப்படிங்கிறது ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ பிளாங்க் வெர்ஸ் வேறு, ஃப்ரீ வெர்ஸ் வேறு. ஃப்ரீ வெர்ஸில் எதுவுமே இருக்காது, பட் பிளாங்க் வெர்ஸில்
அந்த மீட்டருக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால இந்த வார்த்தையை ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த போயம், இவருடைய நிறையா போயம் ரிட்டன் இன் அயாம்பிக் பென்டமீட்டர் தான் இருக்கும். அன்ரைம்டு ஸ்கீமில் இருக்கிறது தான் இந்த அயாம்பிக் பென்டமீட்டர். இந்த அன்ரைம்டு அப்போ வந்து நான் அதுதான் வார்த்தையே சொல்லுது, அன்ரைம் ரைம் ஸ்கீம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் இந்த அயாம்பிக் பென்டமீட்டர், அதில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பர்ச்சஸும் பார்த்தீங்கன்னா இந்த அயாம்பிக் பென்டமீட்டருடைய ஸ்டைல் அந்த மீட்டரில் தான் இது இருக்குது. இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், இவருடைய போயம் எடுக்கும்போது எல்லா லைன்லேயும் பார்த்தீங்கன்னா அயாம்பிக் பென்டமீட்டர் பொறுத்த வரைக்கும் 10 syllable அப்படிங்கிறது இருக்கணும். எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 syllable அப்படிங்கிறது எல்லா லைன்லேயுமே இருக்கும்னு பார்த்தா இருக்காது. சில இடங்கள்ல இருக்கும், சில இடங்கள்ல இருக்காது. அப்போ அதுக்கு தேவையானது அடுத்த லைனில் சேர்த்தியும் இருக்கும் குறைச்சியும் இருக்கும், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பர்ச்சஸ்லையும் அந்த மாதிரியான சில இடங்களையும் பார்க்க முடியும். பட் ஓகே ரைட், இதில் இந்த ஸ்டைலில் வந்து பார்த்தோன்னா இன்னொரு விஷயத்தை என்னத்தை காட்டுறாரு அப்படின்னா தன்னுடைய நாஸ்டால்ஜிக் வியூவை வந்து இதில் வெளிப்படுத்துறாரு. ஏன்னா இந்த மரத்தினுடைய அந்த பர்ச்சஸ் மரத்தில் போய் வந்து அந்த குழந்தைங்கள்லாம் தொங்குறது அது அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா தன்னுடைய அனுபவத்தை வந்து ஏட் பண்ணுறாரு. அதாவது இந்த நாஸ்டால்ஜிக்கை பொறுத்த வரைக்கும் எப்போ எதை சொல்லுவோம் அப்படின்னா தனக்கு சந்தோஷத்தை கொடுத்த விஷயங்கள் தான் நம்ம நாஸ்டால்ஜிக்கிலேயே எடுத்து பேசுவோம். அது அச்சா அப்படியே ஒரு காலமப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எந்த ஒரு நெகட்டிவிட்டி அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதில் இருக்கவே இருக்காது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு பாசிட்டிவ் சைடில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இவர் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தது ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் இந்த பர்ச்சஸ் மாதிரி இருக்கிற மரங்கள்லாம் பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு ஊசல் ஆடுறது, அது மேலே ஏறுறது, அது அப்படி தொங்கிட்டு கீழே வர்றது, மறுபடியும் அது மேலே போய் ஏறுறது, அப்படி மேலே இருந்து அப்படி கீழே ஹைட்டாக ஏறி தலைவில் இருந்துட்டு அப்படியே விட்டோம்னா அப்படியே பிடிச்சிட்டு இறங்கணும்னா காலை தொங்க போட்டோம்னா மறுபடியும் நேராக கிரவுண்டுக்கு போகிறோம். அப்போ அந்த ஃபீலிங்கை வந்து பார்த்தோன்னா அது அதனுடைய செலிப்ரேஷன் அப்படிங்கிறது இந்த இதில் பர்ச்சஸில் பார்க்க முடியும். ஸோ அதனால் நாஸ்டால்ஜிக் செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுலையும் இதில் இருக்குது. அதே மாதிரி நோ ஸ்டான்ஸ் ஆஃப் பிரேக்ஸ், இதுக்கான டேமை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டிச்சிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வைஸில் பார்க்கும்போது அந்த பர்ச்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் எ ஸ்டிச்சிக் போயம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த ஸ்டிச்சிக் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ் தான், அதில் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டான்ஸாகவும் அதில் பிரிச்சே இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சானட்டை எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஸ்டான்ஸாக வைஸில் பிரிப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில போயம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஸ்டான்ஸாக ஒரு குவார்ட்டர் இப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டான்ஸாக சேர்ந்தால் கரெக்டாக பிரிச்சிருக்கும். பட் ஆனால் இது முதல் லைனில் ஆரம்பித்து கடைசி லைனில் வர வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் கேப்பே இருக்காது, தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி இருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிக் அப்படிமோ. ஸோ இந்த போயம் வித் நோ ஸ்டான்ஸ் ஆஃப் பிரேக்ஸ், எந்த ஒரு ஸ்டான்ஸ் ஆஃப் பிரேக்குமே இல்லாத ஒரு போயம் தான் ஸ்டிச்சிக்கும்போ அப்போ இந்த பர்ச்சஸில் அதை நல்லாவே பார்க்க முடியும். ரைட்டு, அடுத்தது இதில் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற டிவைஸ் அப்படிங்கிறதும் இருக்க முடியும், போயட்டிக் டிவைஸ் இருக்குது. அப்போ இந்த என்ஜாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோவிங் டோன், அந்த டோன் அப்படிங்கிறது தொடர்ந்து அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும், அங்கே தேவைக்கு இல்லாமல் கட்டாகவே ஆகாது. அப்போது வித்தவுட் பங்க்சுவேஷன், எந்த ஒரு பங்க்சுவேஷன் மார்க்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அது டிஸ்டர்ப் பண்ணாது, அது அப்படியே ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு போகிறதுக்கு அது பாட்டுக்கு ஃப்ளோவாக போய்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த போயத்தனோட லைன்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும், அது அன்னெசரியாக அங்கே கமாவோ ஃபுல் ஸ்டாப்போ அப்படிங்கிறது அடிக்கடி அங்கே எங்கேயுமே தோணாது. ஒரு முக்கியமான ஒரு இடம் வரும்போது அந்த இடத்துல அது முடிச்சுட்டு அது தொடங்குறாரு அப்படின்னா அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும். இதில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பிகினிங்லேயே சொல்லும்போது வந்து பார்த்தோன்னா இது பெண்ட் ஆனது காரணம் வந்து பார்த்தோன்னா அந்த ஐஸ் ஸ்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த முடிச்சதுக்கப்புறம் அடுத்து தான் இவருக்கு இன்னொரு ஐடியா யார் தோணும் அப்படின்னா பாய்ஸை பற்றி நினைப்பேன் அப்படி. ஒருவேளை அந்த அட்வென்ச்சரஸ் சைல்டு வந்து பார்த்தோன்னா அதில் தொங்குறதுனால கூட இது வளைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல சொல்லுவோம். அப்போ அந்த இடத்தையும் அதை கட் பண்ணிட்டு இங்கே லைன்ஸ் கட் ஆகாது, அந்த கண்டென்ட்டு அது கட் ஆகி மறுபடியும் தன்னுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ள விஷயத்தை பேசுவார். இப்போ இந்த மாதிரியான மூமெண்ட்லாம் அந்த தேவையான இடத்துல மட்டும்தான் ஒரு ஃபுல் ஸ்டாப் பங்க்சுவேஷன் இருக்கும், மற்றபடி தேவையில்லாமல் அங்கே எந்த ஒரு பிரேக்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அதனால் இதில் ஒரு டோனில் இந்த இது பொறுத்த வரைக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற டிவைஸை இந்த பர்ச்சஸில் பார்க்க முடியும் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ரைட்டு, இந்த பேக்ரவுண்ட் ஃபேக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி ஹைலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. இந்த போயத்தினுடைய ஒரிஜினல் டைட்டில் என்ன அப்படின்னா ஸ்விங்கிங் பர்ச்சஸ், அதாவது எப்படி இந்த மெண்டிங் வால் ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி இதையும் வந்து பார்த்தோன்னா ஸ்விங்கிங் பர்ச்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு அந்த ஒரிஜினலாக அதனோட டைட்டிலே வச்சாரு. பட் ஆனால் இந்த டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியலாகவே அதுக்குள்ளே என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது டெபிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இவர் ஒரு ப்ரிஃபர் த ரைம், அந்த ரைமை ப்ரிஃபர் பண்ணுறதுனால இந்த மெண்டிங் வால் ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் அப்படின்னு சொல்லி வைக்கணுங்கிறக்காக இந்த ஸ்விங்கிங் பர்ச்சஸ் அப்படிங்கிறது வச்சுருந்தாரு. பட் ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அதில் ஃபைனலாக வரும்போது அது பார்த்தோன்னா அந்த ஸ்விங்கிங் அப்படிங்கிறது ரிமூவ் பண்ணிட்டார். ஆல்ரெடி நம்மகிட்ட சிலதெல்லாம் அப்படி பயன்படுத்திகிட்ருக்கோம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக அதை எடுத்துட்டார்.
காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் இன்னும் வெளிப்படையா தெரியுதே, கொஞ்சம் ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோன்ல அந்த வேர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கொடுப்போம், ரீடர்ஸ்க்கு ஒரு பீரியடிஸ்ட் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காகவே அதை வந்து எடுத்துட்டாரு. ஸோ பர்ச்சஸ்னுடைய ஒரிஜினல் டைட்டில் ஸ்விங்கிங் பர்ச்சஸ் அப்படிங்கிறத நீங்க மைண்ட் வச்சுக்கணும். ரைட், இதுல இந்த போயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத இன்ஸ்பயர் பண்ணியிருப்போம். அப்படி இது படிக்கும்போது ஒருவேளை ஒரு அமெரிக்கன் பர்சன் இதை படிக்கிறாங்க அப்படின்னா அங்கே தான் அந்த பர்ச்சஸ்னுடைய ட்ரீ நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊர் சைடு வந்து அந்த பர்ச்சஸ்க்கான ட்ரீ அப்படிங்கிறது அதனுடைய தவமைப்பு இங்கே இல்லை. பட் ஆனால் நம்ம அதுக்கு பதிலாக நம்ம மற்ற ட்ரீல அந்த மாதிரிலாம் நம்ம விளையாண்டுருப்போம். ரைட், அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சைடில் வந்து இந்த ஊஞ்சல் கட்டி ஆடுறது அப்படிங்கிற ட்ரீ அந்த மாதிரிலாம் நம்ம சைடில் ஃபீல் பண்ணுறோம்னா அங்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் எவ்ரி திங் நமக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் அந்த சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வராரு இந்த போயத்தின் மூலிமா. எதை எப்போ அப்படின்னா அந்த பர்ச்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஊசல் ஆடுறது, மேலே ஏறிட்டு ஸ்விங் ஆகுறது, அதை வளைக்கிறது, மேலே ஏறிட்டு கீழே வர்றது, மேலே ஏறிட்டு கீழே வர்றது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த இதுக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாரு ரொம்ப லைக் பண்ணி விளையாடுவாங்க இந்த மெத்தட் அப்படின்னா ரூரல்ல இருக்கிறவங்க தான். ஈவன் சிட்டி லைஃப் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா அங்கே பர்ச்சஸ் அப்படிங்கிற மரங்கள் அங்கே அதிகமாக இருக்காது, அதனால அவங்ககிட்ட இந்த மாதிரி இது இருக்காது. பட் ரூரல்ல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி விளையாட்டை வந்து விளையாடுவாங்க. இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த போயம் லைன்ஸ்லயே ஒரு சொல்லியிருப்பா அப்படி, இது அநேகமாக இது யார் விளையாடுவாங்கன்னா ஒரு பேஸ்பால் விளையாட முடியாதவங்கனால இந்த ஸ்விங்கிங் பர்ச்சஸ் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடுவாங்க அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருப்போம் அப்படி. ரைட், இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் யூஸ் பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஸ்பீக்கர் இவர் தான் பேசிக்குவார், அதனாலேயே வந்து பார்த்தோன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் மோனலாக் அப்படிங்கிறது இதில் பார்க்க முடியும். இவர் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பார், தொடர்ந்து இவருடைய ஸ்பீச் மட்டும்தான் போயிட்டுருக்கோம் லைன்ஸில். ஐ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண அப்படி தேவையான இடங்களில் இந்த மோனலாக் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு சில பாயிண்ட் என்னன்னா எதிரில் இருக்கிற ஒரு ஆளை வந்து மென்ஷன் பண்ண முயற்சிக்கிறது. அப்போ யூ அப்படிங்கிற சில இடங்கள் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படி, நீங்கள் கூட அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே அது தெரியும் அப்படிங்கிற மாதிரியான இடங்களில் அந்த யூ அப்படிங்கிறது யூஸ் பண்ணிப்போம் அப்படி. அப்போ இதில் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது இருப்பாங்க, சில இடங்களில் யூ அப்படிங்கிறது நம்ம டார்கெட்டட் ஆடியன்ஸை கூட அங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த பாய் சம் சைல்டை வந்து பார்த்தோன்னா எடுத்து யூஸ் பண்ணியிருப்போம் அப்படி, அவங்க இருக்கிறதுனால அவங்க எப்படி அந்த ட்ரீயை வந்து வளைச்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் இவர் என்ன ரியலைஸ் பண்ணுவார் அப்படின்னா அப்படி வளைஞ்சதுக்கு காரணம் அந்த பசங்க இல்லை, அப்போ இதுக்கு பின்னால் இன்னொரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து ரியலான ஒரு விஷயத்தையும் வந்து ரியலைஸ் பண்ணுவோம் அப்படி. இந்த போயத்துக்குள்ளே அதை நம்ம வந்து சில இடங்களில் அதை வெளிப்படையாக அதை பார்க்க முடியும். ரைட், அவ்வளோதான். இப்போ பர்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஏன்னா மீதி இருக்கிற பாயிண்ட் எல்லாமே திரும்ப திரும்ப அந்த போயத்துக்குள்ளேயே வரும்போது நீங்கள் ஒன்றி போயிடுவீங்க. இந்த ஸ்விங்கிங் பர்ச்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஒரிஜினல் டைட்டில் ஆஃப் த போயம் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கோங்க. ரைட், இந்த போயத்தினுடைய செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தோன்னா நிறையா பர்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா சில இடங்களில் அவரே சொல்லுவார் பார்த்தாட்டினா அதுக்குள்ளே போகிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறக்கான விஷயங்கள்லாம் கையாண்டிருப்போம் அப்படி. இது வந்து பார்த்தோன்னா ஒரு பர்ச் ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற ஒரு செட்டிங் தான் வந்து வச்சுருப்போம் அப்படி. அப்போ அங்கே என்ன அப்படின்னா அந்த பர்ச் ட்ரீல எல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த ஐஸ் ஸ்டோன் மேலே பட்டு 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 அந்த ட்ரீ எல்லாம் பார்த்தோன்னா அப்படியே தலைகளாம் மேல இருந்து அப்படியே கவுந்துகிட்டு இருக்கும், வளைஞ்சு நிற்கும், அந்த இதில் அப்படியே மூழ்கி நாப்பில் இருக்கும். ரைட், இந்த செட்டிங்கை நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இது ஓப்பனிங்லேயே இந்த இதை விஷயத்தை அவர் வெளிப்படுத்தியிருப்போம் அப்படி. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தன்னை ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்ந்த பகுதி எல்லாமே ஒரு கண்ட்ரி சைட் லைஃப் வாழ்ந்ததுனால இதை நேச்சுரலாகவே அவருக்கு அந்த கண்ட்ரி பற்றி எழுதுறதுங்கிறது ரொம்ப இயல்பாகவே இருக்கும், அதனால் அதனுடைய வியூவையும் இதுக்குள்ளே கொண்டு வந்துருவோம் அப்படி. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த போயம் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் எ இமேஜினேட்டிவ் அண்ட் ட்ரீமி போயம். இந்த போயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே கொண்டு வராரு. ஏன்னா சில இடங்கள் இன்னும் சொல்லுவார் அந்த போயம் அதாவது சாரி அந்த பர்ச்சஸ் வளையுது அப்படின்னா ஒருவேளை சம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவார், மேபி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கே பார்க்க முடியும். ஒரு விஷயத்தை ஒருவேளை அந்த பசங்க மேலே ஏறி கீழே தொங்கினதுனால இருக்கலாம், அல்லது அந்த அந்த பசங்க யாரா இருக்கலாங்கிறதையும் சொல்லுவோம் அப்படி. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு இமேஜினேட்டிவ் அண்ட் ட்ரீமி அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஒருவேளை அவங்க வந்து அந்த கால்நடைகளை ஓட்டிட்டு வந்த பசங்களா கூட இருக்கலாம், ஒருவேளை அவங்க வந்து பார்த்தோன்னா பேஸ்கெட் பால் விளையாட முடியாத பசங்க இந்த கேம் விளையாடுறீங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பொதுவான ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம் அப்படி. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா த மூட் ஆஃப் த போயம் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரீமி அண்ட் இமேஜினேட்டிவ் அப்படிங்கிறது பார்க்க முடியும். ரைட், இதை எழுதுறதுக்கு முக்கியமான ஒரு இது ஃபீலிங் இவருக்கு எங்கே தொடங்குது அப்படின்னா அந்த பர்த் ட்ரீஸ் எல்லாமே சாஞ்சி இருக்கும்போது இவருக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு இமேஜினேஷன் அப்படிங்கிறது ஏற்படுது, அதை வச்சு தான் இந்த போயத்தையே முழுசாக அவங்க பார்த்தீங்கன்னா கட்டமைச்சிருப்போம் அப்படி. லைக் ரைட், இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த செட்டிங்ஸ்லேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய பகுதி. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த போயம் பர்ச்சஸ்னுடைய இதில் பார்த்தோன்னா ஒரு லைன் பை லைன் அப்படிங்கிறதுல பார்ப்போம்.
இங்க நீங்க ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுத்து அந்த லைனை வந்து முடிச்சிட்டு போக முடியும். அந்த இடத்துல அது முடிச்சா தான் அந்த இது உங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படிங்கறக்காக சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நான் லைனை கட் பண்ணி அதோட மீதி பகுதி லைனை இன்னொரு இடத்துல கொடுப்பேன். அதனால நாம கொடுத்துருக்கிற லைனை நீங்க கவுண்ட் பண்ணி அதுல 59 லைனுக்கு மேல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுல வந்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ற அப்படின்னா, இப்ப இதுல பாருங்க, எஸ் ஐ ஸ்டோம்ஸ் டூ அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப். சில இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா ஃபுல் ஸ்டாப்போட அந்த லைனை நான் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு இடத்துல எக்ஸ்பிளனேஷன்ல ஆஃபன் யூ மஸ்ட் ஹேவ் சீன் தெம் அப்படிங்கிறதுல தொடங்கி இருக்கும். அப்ப அதனால இதை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சில இடங்களில் ஃபுல் ஸ்டாப் புரிய வைக்கிறதுக்காக ஒரு கான்செப்ட் வந்துட்டு ஒரு பிரேக் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இதை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குனது வந்து ஸ்டான்ஸ் பிரேக் எல்லாம் போயிட்டே இருக்கும். அதனால சில இடங்களில் அதை யூஸ் பண்ணியிருப்போம் அப்படி, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த நீங்கள் 59 லைன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்து கவுண்ட் பண்ணாலே அதை வந்து பார்க்க முடியும். பட் அதே வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெண்டிங் வால் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிறையா இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிற டோட்டல் லைன்ஸ்க்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணுற லைனுக்கும் ஒரு வேறுபாடு தெரியும். ஏன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைனை ரெண்டாக கட் பண்ணியிருப்பாங்க. அதனால ஒரு லைன் ஒரு சில இடங்களில் கம்மி கவுண்ட் பண்ணும்போது ஒரு இது கம்மியாக தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு வெப்சைட்ஸ் சொல்லும்போது ஒரு லைன் எக்ஸ்ட்ரா காட்டுற மாதிரி இருக்கும். தட்ஸ் ஃபைன். இப்போ நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இதோட நம்ம போயத்துக்குள்ளே போவோம். த ஓப்பனிங் லைன் ஆஃப் த போயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வென் ஐ சி பர்ச்சஸ் வென் டு லெஃப்ட் அண்ட் ரைட். இதுதான் அந்த ஓப்பனிங் லைன். நான் வந்து அந்த பர்ச்சஸ்னுடைய இதை பார்க்கும்போது அது எப்படி ஆகிருக்குது, அந்த பர்ச்சஸ் ட்ரீ அந்த எப்படி இருக்குது அப்படின்னா பெண்ட் ஆகிருக்குது. சிலதான் வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் பெண்ட் ஆகிருக்குது, சிலதான் வந்து பார்த்தோன்னா ரைட் சைடில் பெண்ட் ஆகிருக்குது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, இவர் சிங்கிள் ட்ரீயை எடுத்து பேசலை, பர்ச்சஸ் நான் வந்து நிறையா பர்ச்சஸை பார்க்கும்போது அது சிலது லெஃப்ட்லேயும் சிலது ரைட்லேயும் பெண்ட் ஆகிருக்குது. அக்ரோஸ் த லைன் ஆஃப் ஸ்ட்ரைட்டர் டார்க்கர் ட்ரீஸ். இது வந்து பார்த்தோன்னா நிறையா மரங்கள் இருக்குது, அதனால பார்த்தா நல்லா டார்க்கான இருட்டு மாதிரி அந்த டார்க்கர் ட்ரீ இருக்குது. அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்க வேண்டிய இடத்துல அதெல்லாம் எப்படி இருக்குது, அந்த பர்ச்சஸ் எல்லாமே பெண்டாக இருக்குது. அப்படி பெண்டாகும்போது அது பார்த்தோன்னா இன்னும் அது பார்த்தோன்னா கொஞ்சம் அடர்த்தியாகவும் தெரியும், பெண்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவார். அதுக்கப்புறம் ஐ லைக் டு திங்க் சம் பாய்ஸ் பீன் ஸ்விங்கிங் தெம் அனைவரும், நான் நினைக்கிறேன் சில பசங்க வந்து பார்த்தாடினா சம் பாய்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாரு. யார் அப்படிங்கிறது இந்த இடத்துல எங்கேயுமே குறிப்பிட மாட்டாரு. சம் பாய்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த மேலே அந்த பர்ச் ட்ரீ மேலே ஏறி அதை பிடிச்சி தொங்கிட்டு வந்து இருந்திருக்கலாம், அதனால இது பெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லைக் டு திங்க் நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. எந்த ஒரு கன்ஃபர்மேஷனோ கன்சிடரேஷனோ தரமாட்டார், நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதா சொல்றாரு. பட் ஸ்விங்கிங் டசன் பென் தெம் டவுன் டு ஸ்டே எஸ் ஐஸ் டவுன் டு. அதாவது அடுத்து என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு நான் நினைக்கிறேன் இந்த பசங்க தான் மேலே ஏறி தொங்கியிருப்பாங்க அதனால இது வந்து இப்படி பெண்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறாரு, இப்படி மேலே ஏறி பசங்க மட்டும் இப்படி தொங்குறதுனால இது இப்படி வந்து பெண்டாக இருக்குமான்னு கேட்கறது கொஞ்சம் டவுட் தான். பட் ஸ்விங்கிங் டசன் பெண்ட் தெம் டவுன், அப்போது அது மேலே ஏறி அது தொங்குறதுனால இது பெண்ட் ஆகலை. அப்போது இது இப்படி தொங்கி இப்படி பெண்டாக இருக்கிறதுக்கான காரணம் எதுவாக இருக்கல அப்படின்னா எஸ் ஐஸ் ஸ்டோன்ஸ் டூ. அந்த ஐஸ் வந்து பார்த்தோன்னா மேலே அது மேலே படி 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 படியே அது அப்படியே வெயிட் தாங்காமல் அந்த லோட்னால அது பெண்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாரு. இங்கே சொல்லிட்டு ஆஃபன் யூ மஸ்ட் ஹேவ் சீன் தெம், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்போனண்ட்டாக வந்து இருக்கிறத காட்டுறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேபி அது ப்ராபப்ளி அது வந்து பார்த்தோன்னா ரீடர் ஆஃப் த போயம் அல்லது ஆடியன்ஸை கூட அது சொல்கிற மாதிரி தான் இருக்கும். எதை பார்த்துருப்பீங்கன்னு சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி பர்ச் ட்ரீஸ், இந்த ட்ரீஸ் மேலே அந்த இது மேலே வந்து பார்த்தா அப்படின்னா அந்த ஐஸ் ஸ்டோம் பட்டு 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 அது அப்படியே வெயிட் ஆகிடுது, லோட் ஆகி அதை வந்து பார்த்தா அப்படின்னா கீழே அப்படியே தொங்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி லோட் ஆனது எப்படி இருக்குது அப்படின்னா எப்போ வழக்கமாக வந்து பார்த்தோன்னா அதாவது மழை வந்ததுக்கு அப்புறம் அந்த வின்டர் மார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின முன்னாடி வந்து மழை வந்திருக்கும், மழை வந்ததுக்கு அப்புறம் அந்த மார்னிங்கில் போய் பார்க்கும்போது அது எப்படி இருக்குது அப்படின்னா அது மழை வந்து துளிப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கே உருவாகக்கூடிய அந்த ஐஸ் ஸ்டோம் உருவானதுக்கப்புறம் அதனால் அது வெயிட் தாங்க முடியாமல் அது அப்படியே வளைஞ்சிருக்கும், இதை கூட நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாரு. அதுதான் ஆஃபன் யூ மஸ்ட் ஹேவ் சீன் தெம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை கம்ப்ளீட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா லோடட் வித் ஐஸ் எ சன்னி வின்டர் மார்னிங் ஆஃப்டர் எ ரைன், மழைக்கு அப்புறம் வரக்கூடிய மார்னிங் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட், அடுத்ததுல இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா தே கிளிக் அப்பான் தெம்செல்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
சிலதாவது பார்த்தோன்னா அந்த சவுண்ட்ஸை வந்து எடுத்து காட்டுவார், அந்த வேர்டை வந்து சவுண்ட்ஸாக எடுத்து காட்டுறபடி. அப்போ இது என்ன அப்படின்னா, த கிளிக் அது பட்டு 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 என்ன ஆகுது அப்படின்னா, அப்பான் தெம்செல்ஸ் அது மேலே பட 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 அது என்ன ஆகுதுன்னா, எஸ் ப்ரீஸ் ரைசஸ், அந்த குளிர் காற்று அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும். அப்படி அதிகமாகிட்டு அந்த நைட்டு மழைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த அடுத்த மார்னிங் தான், அந்த மார்னிங் ப்ராசஸ் தான் சொல்கிறாரு. அந்த ப்ரீஸ் பட 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 அதிகரிக்க அதிகரிக்க அது மேலே என்ன ஆகும் அப்படின்னா, நிறையா அந்த ஸ்டோம்னுடைய ஐஸ் ஸ்டோம் வந்து படி ஆரம்பிச்சுட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த ப்ரீஸ் படப்பட அதிகரிக்க அதிகரிக்க மெனி கலர்டு, அது வந்து பார்த்தோன்னா நிறையா அந்த கலர் அப்படிங்கிறது தோணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஐஸ் கட்டியில் வந்து பார்த்தோன்னா வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் அப்படிங்கிறது பார்க்கணும், மினுமினுக்குன்னு இருக்கும், அதையெல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியும். அந்த மாதிரி அந்த ப்ரீஸ் அதிகரிக்க அதிகரிக்க டன் மெனி கலர்டு எஸ் த ஸ்டிப் கிராக்ஸ் அண்ட் கிராசஸ் தர் எனாமல். இங்கே என்ன அப்படின்னா, இப்போ எனாமல், எனாமல்ங்கிற வார்த்தை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நம்ம பல்லில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து முதல் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த எனாமல் போயிடுச்சு அப்படின்னாலே அந்த பற்களை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லைஃப்பை வந்து இழக்கறதுக்கு தயாராகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் எனாமலை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சேவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த எனாமலை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆணிவேருங்கிறக்கான ஒட்டுமொத்த பற்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த எனாமல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் இது தான் எனாமல்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ப்ரீஸ் ரைஸ் ஆக ஆக ஸ்டில் கிராக்ஸ் அண்ட் கிரேசஸ் தேர் எனாமல், அப்படியே அந்த எனாமல் வந்து பார்த்தோன்னா அப்படியே கிராக் அண்ட் கிரேஸை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இது பண்ணுது, கிராக் பண்ணுது அந்த எனாமலை. அப்போ அந்த எனாமல் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா அந்த ஐஸில் இருக்கக்கூடிய அந்த எனாமல் வந்து பார்த்தீங்கன்னா அது கிராக் ஆகுது. சூன் த சன்ஸ் வாங்ஸ் மேக்ஸ் தம் செட் கிறிஸ்டல் செல்ஸ். அந்த எனாமல் மேலே இருக்கிற அந்த எனாமல் வந்து பார்த்தீங்கன்னா போக 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 என்ன ஆகுது அப்படின்னா, கலியை கலியை அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் செல்ஸாக மாறுது. அப்போ இந்த கிறிஸ்டல் செல்ஸாக அது உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சன்னனுடைய வெதுவெதுப்பு அது மேலே படப்படப்பட அது அந்த ப்ரீஸி ப்ரீஸ் இருக்கு இல்லையா, அது மேலே வந்து பார்த்தோன்னா அது மேலே இருக்கிற எனாமல் போகுது, அது மேலே சன் படப்படப்பட அந்த எனாமல் போக 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 இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது, ஒரு கிறிஸ்டல் செல்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ இந்த எனாமல் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த அளவுக்கு அந்த கிறிஸ்டல் செல்லாக தெரியாது. அந்த எனாமல் வந்து பார்த்தோன்னா ஸ்டிர் ஆகுது, கலங்கும் போது இந்த கிறிஸ்டல் செல்ஸ் வந்து பார்த்தோன்னா நல்லா தெரியுது. அப்போ இந்த கிறிஸ்டல் செல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, சேட்டரிங் அண்ட் அவ்லான்ச்சிங் அந்த ஸ்னோ கிரஸ்ட். இந்த சேட்டரிங் அப்படிங்கிறது என்னன்னா நொறுங்கிறது, இந்த அவலான்ச்சிங் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அப்படி நொறுங்கி அப்படியே சரியுது. அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த கிளாஸை வந்து பார்த்தோன்னா அந்த கண்ணாடி குவியல் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த கண்ணாடி குவியல் இருக்கும், அந்த கண்ணாடி குவியல் மேலே மேலும் அந்த கண்ணாடி குவியல் மேலே போட 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 என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே என்ன பண்ணும், அப்படியே சரியும். அதனால தான் இந்த அவலான்ச் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து பார்த்தோன்னா மலை பிரதேசத்தில் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க அவலான்ச் அப்படிங்கிறது. ஏன்னா அது வந்து ஒரு சரிவான பகுதி அப்படிங்கிறது குறிக்கிறது அந்த அவலான்ச். அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா மேலே அந்த கண்ணாடி தூக்கள் மேலே மேலும் உருவாகும், அந்த கண்ணாடி கொட்டை கொட்டை அது என்ன ஆகும், அப்படியே சரியும். சரி அது பார்த்தோன்னா சேட்ராக் அப்படின்னு நொறும். இங்கே அது வந்து பார்த்தோன்னா ஒரு மெட்டாபரிக்கலாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கினீங்க, அந்த கிறிஸ்டல் செல்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, அப்படியே சரியுது, அப்படியே நொறுங்குது. ஆன் த ஸ்னோ கிரஸ்ட், அந்த ஸ்னோனுடைய அந்த இது இருக்கிற இடத்துல அந்த கிரஸ்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது அந்த இது மேலே அப்படி குவியலாக உருவாகிற அந்த கிரஸ்ட் மேலே அது அப்படியே சரியுது. அது பார்த்தா அப்படி எப்படி இருக்குது அப்படின்னா, ஹீப்ஸ் ஆஃப் ப்ரோக்கன் கிளாஸ். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு எதை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அந்த கலெக்டிவ் நமக்கான வேர்டை யூஸ் பண்ணிக்கிறாரு. அதாவது கிளாஸ் எல்லாத்தையும் உடஞ்சி போன கிளாஸ் எல்லாத்தையும் குவிச்சு வச்சுருந்தா அது எப்படி அது வந்து பார்த்தோம்னா இருக்குமோ அதே மாதிரி அந்த ஸ்னோ கிரஸ்ட் மேலே அந்த கிறிஸ்டல் செல்ஸ் எல்லாமே ஒன்று உருவாக உருவாக அப்படியே அப்படியே சரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சொல்கிறார், யூ வுட் திங்க் த இன்னர் டோம் ஆஃப் த ஹெவன் ஹேட் ஃபாலன். இந்த இன்னர் டோம், இந்த ஹெவனுடைய இன்னர் டோம்னு பார்த்தோன்னா டோம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா மேற்கூரையை சொல்லுவாங்க. மேற்கூரை பெரும்பாலான பார்த்தோன்னா இந்த சர்ச்சஸில் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் இன்றைக்கி யூகேல கூடிய சர்ச்சஸ் இப்போ எல்லாமே எடுத்தீங்கன்னா கூட அதில் வந்து எப்படி இருக்குன்னா சர்ச்செல்லாம் பார்த்தோன்னா மேலே டோம் ஒன்று இருக்கும். அந்த டோமுக்கு மத்தியில் அதான் அந்த டோமு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் கத்திக்கினுடைய லிட்ரேச்சர்ல எடுத்தால் கூட அந்த டோம் பற்றி பேசுவாங்க. அந்த டோம் வந்துன்னா அந்த ஸ்ட்ரக்சரை குறிக்கிறது தான். அந்த டோமெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இன்னர் டோமில் இருந்து பார்த்தீங்கன்னா அது மேலே இருந்து இந்த இன்னர் டோம் ஆஃப் த ஹெவன்ல இருக்கிற இன்னர் டோம் ஹேட் ஃபாலன், அது ஃபாலன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியே மேலே இருந்து அப்படி பொத்துன்னு சரிஞ்சு அப்படிருக்கு. ஏன்னா அது வேக்கம் ஃபேஸ், அது பார்க்குறக்கு அந்த வேக்கம் ஃபேஸ் அப்படிங்கிறது அப்படியே ஸ்வீப் அவே அப்படியே அங்கிருந்து அது பார்த்தீங்கன்னா குறைஞ்ச. ஏன்னா அந்த டோம் வந்து செஞ்சுருக்கிறது வந்து நல்லா பளிங்கு மாதிரி இருக்கும், நல்லா பளிங்கன்னு நகு நகு நகுனு இருக்கும். அது கீழே சரிஞ்சால் எப்படி இருக்கும், ஹேட் ஃபாலன், அதை நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி
இது இருக்குது. அப்போ அந்த கிரஸ்ட் ஸ்னோ கிரஸ்ட் மேலே சேர்ந்து 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 அது அப்படியே அந்த டோம் மாதிரி அப்படியே சரியுது. இதை வந்து கொஞ்சம் கூமாச்சின்னு சொல்லுவாங்க, அப்படி குவியலாக இருக்கும் அந்த டோம் அப்படிங்கிறது, மேலேருந்து அப்படியே சரியிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்டல் செல்ஸ் எல்லாமே அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனோட கிறிஸ்டல்ஸ் அப்படியே சரிய ஆரம்பிக்கும். அப்படி சரிஞ்சு சரிஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பட்டு 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 அது அப்படியே சாஞ்சிருக்கிற அந்த பிரிட்ஜஸ் அப்படியே மூழ்கி அது மேலே மூழ்கி இருக்கிறதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சரிய ஆரம்பிச்சிட்ருக்கோம். பட் இருந்தாலும் அதனுடைய வெயிட் அப்படிங்கிறதுல அது இழுத்து பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அது கான்டாக்ட் வித் லேண்டோட கான்டாக்ட் ஆகி தான் இருக்கும் அந்த பிரிட்ஜஸ் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ரைட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பிகினிங்ல சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பர்ச்சஸ் வந்து இந்த ட்ரீஸ் வந்து இப்படி சாஞ்சி இருக்கிறது காரணம், பெண்டாக இருக்கிற காரணம், ஒருவேளை பாய்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாய்ஸ் பசங்க செஞ்ச வேலையாக இருக்கலாம்னு திங்க் பண்ணிக்கிட்டு அந்த பசங்கனால இது சரியாக வாய்ப்பு இல்லாத காரணம் என்ன அப்படின்னா ஐஸ் ஸ்டோம்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த ஐஸ் ஸ்டோம்ஸ் எப்படி உருவாகி அது எப்படி அதை வந்து அப்படி சரியாக வச்சிச்சு அப்படிங்கிறத புரிய வைக்கிறக்காக தான் இந்த இடத்துல இதை வந்து இந்த லைன்ஸில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ரைட், அடுத்தது இந்த ஐஸ் ஸ்டோம்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய கண்டினியூஷன் தான் இங்கே இருக்குது. இப்போ அப்படி அந்த ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பட்டு பட்டு அந்த பனிக்கட்டி எல்லாம் பட்டு அது பெண்டாக இருக்கக்கூடிய அந்த பர்ச்சஸை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ட்ராக்டு டு த வித் வித் ரெட் பிராக்கன் பை லோடு, அதனுடைய லோடு வெயிட் மேலே பட்டிருக்கிற அந்த ஸ்டோனுடைய வெயிட் தாங்காமல் தே சீம் பார்த்தா எப்படி இருக்குது, வெயிட் தாங்க முடியல, அது அப்படியே அந்த இது என்ன பண்ணுது, வெயிட் இழுத்து பிடிக்குது, கீழே அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது, அது பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. பார்க்கறக்கு தே சீம் நாட் டு பிரேக், இன்னும் கொஞ்சம் விட்டா உடஞ்சிடும், தே சீம் நாட் டு பிரேக், உடையிற கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி தெரியும். தோ ஒன்ஸ் தே ஆர் பவுடு ஸோ லோ ஃபார் லாங், அது எப்படி இருக்குது, ரொம்ப காலமா அது அப்படியே பெண்டாயே இருக்குது, நீண்ட காலமா பெண்டாயே இருக்குது. தே நெவர் ரைட் தெம்செல்ஸ், அதனால அது பார்த்தீங்கன்னா அது பார்த்தா உடஞ்சி போய் சரிஞ்ச மாதிரி தான் தெரியும், பட் ஆனால் அது உடையில, அது அப்படியே அந்த ஸ்டோன் வந்து இழுத்து பிடிச்சிக்கிச்சு. அதே மாதிரி யூ மே சி த ட்ரங்க்ஸ், அதனுடைய கிளைகள் அந்த சின்ன சின்ன கிளைகள்மா இருக்கும், அந்த சி த ட்ரங்க்ஸ் ஆச்சிங் இன் த வுட்ஸ், அந்த ட்ரங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகு பொருள் மாதிரி, அந்த ட்ரங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இழுத்து இழுத்து பிடிச்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப அழகான ஒரு தோற்றம் மாதிரி, ஒரு ஆர்ச்சிங் ஸ்ட்ரக்சர் உருவான மாதிரி இருக்குது அந்த வுட்ஸ்க்குள்ள அது அப்படிங்கிறது சொல்றாரு. இயர்ஸ் ஆஃப்டர் வேர், அப்படியே நீண்ட காலமா அப்படியே அது பெண்டாக இருக்கிற அந்த பர்ச்சஸ் நீண்ட காலம் கடக்கும்போது ட்ரைலிங் த லீவ்ஸ் ஆன் த கிரவுண்ட், அது என்ன பண்ணோம், அந்த கிரவுண்டோட ரொம்ப நாள் கான்டாக்டே இருக்கிறதுனால அந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கிரவுண்டோட ட்ரெயில் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா அப்படி ஒரு வேளை அந்த ஸ்டோன் கூட இந்த மாதிரி பர்ச்சஸ் பெண்ட் ஆயிருச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த லீவ்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்பவும் போல வந்து பார்த்தோம்னா முழுமையாக அந்த படபடப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்குது, ஒரு விரைப்பு தன்மையோடு தான் இருக்கும், அப்படின்னா கொஞ்சம் விரைப்பு தன்மை ப்ளஸ் அதை வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு அந்த ஈரத்தன்மையோடு இருக்கும், அப்படி கச கசன்னு அப்படி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த கிரவுண்டோட அந்த லீவ்ஸ் எல்லாம் டச் ஆயிருக்கு. இங்கே இது எதை சொல்கிறாருன்னா ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு, லைக் கேர்ள்ஸ் ஆன் ஹேண்ட்ஸ் அண்ட் நீஸ் த த்ரோ தர் ஹேர் பிஃபோர் தெம் ஓவர் தர் ஹெட்ஸ் டு ட்ரை இன் த சன், அதாவது சூரியத்தில் சூரியனுடைய வெளிச்சம் பட்டு அந்த முடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு முன்னால், பிஃபோர் தெம் ஓவர் தர் ஹெட்ஸ் அந்த ட்ரை இன் த சன், அந்த ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு முன்னால் அது எப்படி இருக்கும் அதே அதை வந்து இம்பேக்ட் பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹேர் அப்படிங்கிறது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பல பலன்னு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படி புசு புசுன்னு இருக்கும், மோதிக்காமல் தனித்தனி பிரிஞ்சிருக்கும், பட் ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி இருக்கும், ட்ரை ஆகிறதுக்கு முன்னால் அது அப்படியே கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கும். அந்த மாதிரி கேர்ள்ஸுடைய ஹேர்ஸ் மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஹேண்ட்ஸ் அண்ட் நீஸ் இந்த இடத்துல அவர் எதை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா அந்த கேர்ள்ஸினுடைய அவங்க அந்த கையில் அந்த ஹேண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா அதை எடுத்து அது பார்க்கும்போது எப்படி இருக்குமோ ட்ரை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னால், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதை பின்னால் தொங்க விடும்போதும் கால் முட்டி வரைக்கும் இருக்கும் அந்த முடியை தொங்க விடும்போதும் அது எப்படி இருக்குமோ ட்ரையாக இருக்கும் முன்னாடி, அந்த மாதிரி தான் அதனுடைய லீவ்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதே இந்த பாயிண்ட் இந்த லைக் கேர்ள்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் நீஸ் த த்ரோ த ஹேர் அப்படிங்கிற பாயிண்ட்டை இன்னொரு இடங்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கேர்ள்ஸ் வந்து கீழே வந்து அது பெண்ட் ஆகும்போது அந்த ஹேர் என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்கிற ஹேரு கீழே சரிஞ்சிருக்கும், அந்த ஒரு இம்பேக்டையும் கொண்டு வராங்க. பட் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், அந்த ட்ரை ஹேருக்கு முன்னால் அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அதனோட லீவ்ஸ் இருக்கே அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாரு. ரைட், அடுத்த பாயிண்ட்டு, பட் ஐ வாஸ் கோயிங் டு சே வென் ட்ரூத், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நான் ஒரு ட்ரூத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ட்ரூத் என்னவாக இருக்கு அப்படின்னா, த மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் அபவுட் த ஐஸ் ஸ்டோம், இந்த ஐஸ் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த ஐஸினுடைய பனியினுடைய ஸ்டோம்னால அந்த
ஸ்னோ கிரஸ்ட்னால இது உருவாச்சு, இந்த பெண்ட் ஆயிட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது சம்பந்தமான ஒரு ப்ரூத்தை வந்து சொல்லணும். அது ப்ராப்ளம் இது எப்படின்னா, இது பெண்ட் ஆனதுக்கு இன்னொரு காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஐ சுட் ப்ரிஃபர், நான் இன்னொன்று ப்ரிஃபர் பண்ணுவேன், அது என்ன அப்படின்னா, டு ஹேவ் சம் பாய் பென் தெம், சில பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே ஏறி பென் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி பென் பண்ணும்போது எஸ் கி வென்ட் அவுட் இன் டு ஃபெட்ச் த கவுஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமப்புற பசங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா சில வேலைகள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அவங்க வெளியில் போயிட்டு அது பார்த்தோம்னா அந்த கால்நடைகள் மேய்ச்சலுக்கு போயிட்டு வர மாதிரி சில வேலைகள்லாம் எங்களுக்கு இருக்கும், போயிட்டு வரணும். அப்படி வந்த பசங்க அந்த கால்நடைகள் இழுத்துட்டு வர்றதுக்காக வீட்டிலிருந்து அந்த மாதிரி அந்த ஃபாரஸ்ட் நோக்கி வந்த பசங்க மேலே ஏறி, எது மேலே, அந்த பர்ச் ட்ரீ மேலே ஏறி அதை அப்படியே மேலே இருந்துட்டு அப்படி தொங்குவாங்க. கால் அப்படியே கீழே விட்டால் தொங்க விட்டால் அது மறுபடியும் அப்படியே கீழே பெண்ட் ஆகும். ஸோ அவங்க ஹி வெண்ட் அவுட் அண்ட் இன் டு ஃபெச் த கவுஸ், அவங்க சம்பாய் அவங்க பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சம்பாய்னு சொல்லிட்டு இவங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட பெர்சன் சொல்லிட்டாரு. இன்னொரு இடத்துல இன்னொரு சம்பாய்னு யாரை சொல்றாங்க அப்படின்னா, அதாவது டவுன்ல இருந்து தூரமா இருக்கிறவங்க, அதாவது டவுனுக்குள்ள இல்லாம டவுன் விட்டு தூரமா இருக்கிறவங்க யாரு, இந்த ரூரல் பிளேஸ்ல இருக்கிறவங்க, அவங்கனால அந்த டவுனுக்குள்ள இருக்கிறவங்க மாதிரி பேஸ்பால் கத்துக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. பட் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விளையாட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பர்ச்சஸ்ல ஏறி ஸ்விங்கிங் பண்றது தெரிஞ்ச ஒரே ஒரு விளையாட்டு தான். அதனால அவங்க ஒருவேளை இந்த விளையாட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ சம் பாய் டூ ஃபேர் ஃப்ரம் டவுன், டவுனை விட்டு தூரமாக இருக்கிற அந்த பாய்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த விளையாட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ப்ராபபிளி சம்மர் ஆர் வின்டர்ல அவங்க வந்து தனியாக வந்து இங்கே விளையாடுவாங்க, பிளே அலோன். அதாவது என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மரத்து மேலே ஏறிட்டு அதை அப்படியே தொங்குவாங்க, அது மறுபடியும் கீழே சாயும். ஸோ இட் பென்ட் ஓவர் அகைன் அண்ட் அகைன், நடந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கலாம்னு சொல்றாரு. ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, சிலர் வந்து பார்த்தோன்னா வீட்டில் இருந்துட்டு அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த கால்நடைகளுக்காக மேய்ச்சலுக்கு வந்தது இழுத்துட்டு போகிறதுக்காக வரும்போது, டு ஃபெச் த கவுஸ், அது இழுத்துட்டு போகிறக்காக வந்தபோது இப்படி பண்ணியிருப்பாங்க, ஏறி விளையாண்டுருப்பாங்க. அல்லது சிலர் வந்து பார்த்தோன்னா டவுனுக்கு தூரமாக இருக்கிறவங்க, டவுனில் விளையாடுற பேஸ்பால் மாதிரி இவங்களுக்கு இல்லாதவங்க, விளையாட தெரியாதவங்க, பேஸ்பால் விளையாட தெரியாதவங்க, அப்படி அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டு தான், இதை விளையாண்டுருக்கலாம். இதனால் இது வந்து என்ன ஆயிருக்கலாம், இந்த பேர்ச்சஸ் வந்து பெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரைட், ஒன் பை ஒன் He substituted his father's trees by riding them down over and over again. அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டெல்லாம் பார்த்தோன்னா அங்கே அந்த பசங்களுடைய உரிமையானது, பேரண்ட்ஸ்க்கு உரிமையானதுங்கிறத மென்ஷன் பண்ணி வர்றாரு. அந்த அவங்க ஃபாதர்னுடைய ட்ரீஸ், அவங்களுடைய அந்த பர்ச்சஸ், அவங்க சொந்தமான ட்ரீ அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாரு. இதை வந்து பார்த்தோன்னா காட்டுத்தனமாக காட்டில் மட்டும் வளர்ந்துருக்கிறது இல்லை, இதை உரிமை கொண்டாடுறவர்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத தான் substitute his father's trees. அது மேலே ஏறி என்ன பண்ணுறாங்க, த பாய் பிளைட் ஒன்லி கேம், இது ஒரே ஒரு விளையாட்டு தான் விளையாடுறாங்க, அதுதான் ஸ்விங்கிங் பர்ச்சஸ். தே கிளிம்ப்டு ஆல் த பர்ச்சஸ் ஓன்ட் பை ஹிஸ் ஃபாதர், அந்த பர்ச்சஸ்ல யார் ஓனர், அவருடைய ஃபாதர். அதனால வந்து யாரும் அவனை திட்ட போறதில்லை, மிரட்ட போறதில்லை, அவனை பிடிச்சது என்ன, இது மேலே ஏறி விளையாடலாம். அதனால அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம், அது மேலே ஏறி அது ஓவர் பென்ட் ஓவர் கீழே அப்படியே இழுத்துட்டு கொண்டு வர்றது, மறுபடியும் மேலே ஏறுறது, அந்த மரத்து மேலே ஏறுறது, மறுபடியும் கீழே கொண்டு வர்றது, இப்படி அவங்க பண்ணியிருக்கலாம். அன்டில் ஹி டுக் த ஸ்டிப்னஸ் அவுட் ஆஃப் தெம், அதாவது நேராக அது வளைஞ்சிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நேரம் சாரி நெத்து குத்துலாம் இருக்கும் அந்த மரம் பர்ச்சஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான், அடிமரத்துலேருந்து மேலே ஏறுறான், மேலே ஏறி அதனுடைய தளவு பகுதிக்கு போயிடுவான், பிரான்ச்சினுடைய இது வந்து தான் ரொம்ப தளவில் போயிட்டு அது மேலே பிடிச்சிட்டு அப்படியே தொங்குனா காலை ரெண்டு கீழே விட்டால் என்னாகும், அது நேராக கிரவுண்ட் நோக்கி வரும், அப்படி கிரவுண்டை நோக்கி வரும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அந்த ஸ்டிப்னஸ் அப்படிங்கிறது இருக்கும் அந்த பர்ச்சஸ்னுடைய ட்ரீல இயல்பாக. முதல் முறை வரும்போது அந்த ஸ்டிஃப்னஸ் தெரியும், அடுத்தடுத்த முறை வர 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 அது என்ன அப்படின்னா அந்த ஸ்டிஃப்னஸ்ங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது முழுமையாக விட்டால் கூட, அந்த மரத்து மேலே ஏறாமல் கீழே விட்டால் கூட அது என்ன ஆகும், வளைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் போகிற அளவுக்கு மேலே ஏறி ஏறி அடிக்கடி அடிக்கடி ஏறி அதை பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் நாட் ஒன் பட் ஹங் லிம்ப், அது நேராக நெத்துக்குத்தலாக இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி தொங்கிட்டே தொங்கிட்டே இருக்கும்போது அது ஒன்று கூட அந்த இது அந்த பர்ச்சஸ் ஒன்று கூட தப்பிக்காது, அதில் வெற்றியாகுது அப்படின்னா அது கூட இவன் சண்டை போட்டு தான் தான் வெற்றியாளர் காட்டுற அளவுக்கு அதனுடைய வளைச்சி அதை கீழே பெண்ட் பண்ணி வச்சுருப்பானுங்க, பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு இதை தொங்குவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறார். ரைட், இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்கிங் டு கான்குவர் அப்படிங்கிறதுனுடைய தொடர்ச்சியான லைன் தான் ஹி லேர்ன் ஆல் தேர் வாஸ் அப்படிங்கிறது. ரைட், அதை தான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ரைட், இதில் என்ன அப்படின்னா, டு லேர்ன் அபவுட் நாட் லான்ச்சிங் அவுட் டு சூன், அதாவது என்னன்னா அந்த லான்ச் அப்படின்னா ஒரு விஷயத்தை உருவாக்குறது,
தொடங்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். இங்க என்ன பண்ணா அந்த பர்ச்சஸ்னுடைய இதை பார்த்தீங்கன்னா நாட் லான்ச்சிங் அவுட் டு சூன், மறுபடியும் அது பழைய இடத்துக்கே போகாத அளவுக்கு இங்க அதை தொங்கி 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 அப்படி திரும்ப திரும்ப தொங்குனா அது மறுபடியும் அது பழைய இடத்துக்கு போகாதுங்கிற அளவுக்கு அதை கத்துக்கிறாங்க. அதை முழுசா கத்துக்கிட்டு திரும்ப திரும்ப அதை என்ன பண்றாங்க, அது மேலே ஏறி ஏறி அதை விளையாடுறாங்க. அது அகைன் வென் அகைன் அண்ட் அகைன் அண்ட் ஸோ நாட் கேரிங் த ட்ரீ அபே கிளியர் த கிரவுண்ட், மறுபடியும் அது என்ன ஆகும், அந்த கிரவுண்டை விட்டு மேலேயே போகாது, அப்படி கீழேயே அது பெண்டாயே இருக்கும். ஹி ஆல்வேஸ் ஹெப் ஹிஸ் போய்ஸ் டு த டாப் பிரான்ச்சஸ், என்ன பண்ணுவாங்க அவங்களோட போஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கு அப்படின்னா அந்த ட்ரீனுடைய டாப் பிரான்ச்சுக்கு மேலே போயிடுவாங்க. அது மேலே ஏறிக்கிட்டு கிளிம்பிங் மேலே கேர்ஃபுல்லாக மேலே ஏறுவாங்க. அழகாக சொல்கிறாரு அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டாப் பிரான்ச்சஸ்க்கு கேர்ஃபுல்லாக மேலே ஏறி அப்படியே எந்த அளவு கேர்ஃபுல் அப்படின்னா ஒரு கப்பில் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து பார்த்தோன்னா அதை ஃபில் பண்ணும்போது அந்த கப்பை ஃபில் பண்ணும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுவாங்களோ அதே மாதிரி குறிப்பாக அந்த பிரிம்மு, இந்த பிரிம் அப்படின்னா வடும்பு, அந்த ஒரு டம்ளர்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் குடிக்கிற அந்த குடிக்கிற பகுதியை தான் அந்த வடும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வடும்பு வரைக்கும் ஃபில் ஆகும்போது அந்த ஒரு சொட்டு கூட கீழே வராமல் வடும்பு முழுக்க ஃபில் பண்ணுவாங்க. நீங்களே அது அந்த மாதிரி உங்களோட நாஸ்டாலஜிக் லைஃப்லேயும் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டீயை ஃபில் பண்ணுவீங்க, அப்படியே ஃபுல்லாக ஃபில் ஆகிரும். அதுக்கு மேலே அந்த வடுப்புலேருந்து கீழே ஒரு துளி வர வரைக்கும் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை ஃபில் பண்ணுவீங்களோ அண்ட் ஈவன் அபோவ் த பிரிம், அந்த பிரிம்முக்கு மேலே இன்னும் ஒரு சொட்டு வச்சா கூட அது கீழே விழுகாது, அந்த ஒவ்வொரு சொட்டாக வைக்கிற அளவுக்கு ஃபில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டம்லேருந்து டாப் பிரான்ச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் அகைன் கீழே வருவாங்க, மேலே ஏறிட்டு ஹீ ஃப்ளங் அவுட்வர்ட் ஃபீட் ஃபஸ்ட்டு, என்ன பண்ணுவாங்க, காலை அப்படியே தொங்க போடுவாங்க, அதனுடைய அப்படி காலை தொங்க போடும்போது அந்த ஃபீட்டு தான் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டாக இருக்கும், முன்னாடி அப்படியே தொங்கிட்டு இருப்போம், அப்படியே அங்கேருந்து அப்படி தொங்கும் போது அது வெயிட் தாங்க, மறுபடியும் அது என்ன ஆகும், பெண்ட் ஆகும், அப்படி பெண்ட் ஆகலைன்னா காலை அசைப்பாங்க, அப்படி காலை அசைக்கும் போது கிக்கிங் இஸ் வே டவுன், அது கீழே வர்றதுக்காக காலை வந்து இழுப்பாங்க, அப்போ என்ன ஆகுது, அது அதுக்கு நேராக கிரவுண்டை நோக்கி வளைய ஆரம்பிக்கும், திரும்ப திரும்ப பண்ணும்போது முழுமையாக அது வளைய ஆரம்பிச்சிடும், அந்த ஸ்டிஃப்னஸே போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. So I was once myself a swinger of birches. நானே ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்கர் ஆஃப் பர்ச்சஸாக தான் இருந்தேன் மைசெல்ஃப், எனக்கே இந்த விளையாட்டு அப்படின்னு ரொம்ப பிடிக்கும், ஒரு காலத்தில் நானே இப்படி தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவர் சொல்றது முக்கியமான காரணம், இவர் அதை வந்து ஃபீல் பண்ணி விளையாண்டதுனால அதை வந்து தெளிவாக இங்கே கொண்டு வர்றாரு. ரெண்டு அடுத்து சொல்றாரு. அண்ட் ஸோ ஐ ட்ரீம் ஆஃப் கோயிங் பேக் டு பி, எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா அந்த பழைய நினைவுகளுக்கு போகலான்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆசையாக இருக்குது. இட்ஸ் வென் ஐ எம் வேரி ஆஃப் கன்சிடரேஷன் அண்ட் லைஃப் இஸ் டூ மச் லைக் எ பேத்லெஸ் ஃபுட், அதாவது இந்த பழைய நிகழ்வுக்கு மறுபடியும் போகிறது அப்படிங்கிறது அந்த இங்கே ஒரு ஃபிலாசபியை அப்ளை பண்ணியிருப்போம். அப்படி லைன்ஸ் வந்து ரெண்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒன்று பார்த்தோம்னா லைனுடைய மீனிங், இன்னொன்று ஒரு ஃபிலாசபி. இந்த நம்மளோட வாழ்க்கையில் பின்னோக்கி நகர்றது அப்படிங்கிறது எளிமையாக இருக்காது, அது கடை முன்னோக்கி போயிட்டுருக்கிற லைஃப்பை மீண்டும் அந்த பாஸ்ட்டை நோக்கி போகிறது அப்படிங்கிறது நிறைய தடைகளோடு இருக்கும். அப்படி போனால் எப்படின்னா லைக் அந்த உட்டுக்குள்ளே நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ளே, அதுவும் தடமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாரு. லைஃப் இஸ் டூ மச் அந்த மாதிரி தான் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு என்ன, ஐ ட்ரீம் ஆஃப் கோயிங் பேக் டு பி, எனக்கு என்ன தோணுது, மறுபடியும் நான் பழைய நிகழ்வுகளுக்கே போகலான்னு இருக்குது. இட்ஸ் பின் ஐ வேரி ஆஃப் கன்சிடரேஷன்ஸ், பட் இதை கன்சிடரேஷன் பண்ணிக்கிறதுக்கு தப்புன்னு கூட நீங்கள் இருக்கலாம், பட் ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க, கன்சிடர் பண்ணிக்கேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் லைஃப் இஸ் டூ மச் லைக் எ பாத்லெஸ் வூடு, இந்த வீடுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா வழி இல்லாத அந்த பாத்லெஸ் வீடுக்குள்ளே போகிற மாதிரி தான் இது. வேர் யுவர் ஃபேஸ் பர்ன்ஸ், அப்படி போனால் அந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டுனா தடமே இல்லை, அப்போ காட்டுக்குள்ளே போனால் என்ன ஆகும், அது அதனுடைய கிளைகள் சின்ன சின்ன தலைகள் எல்லாம் நம்ம முகத்தில் பட்டு அதை அப்படியே கிழிச்சிரும், கிழிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், எரிச்சலாக இருக்கும் அது, ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கிளையாக ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கிட்டு போவீங்க, அதில் சில கிளைகளெல்லாம் நம்ம முகத்தில் பட்டுரும், அப்போ அப்படி பர்ன்ஸ் அண்ட் டிக்கிள்ஸ் வித் த காப் வெப்ஸ், அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த காப் வெப்ஸ் அப்படிங்கிறது இந்த சிலந்தி வலை, அந்த சிலந்தி வலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து தடுக்கும், டிக்கிள் பண்ணும், டிக்கிள் வித் த காப் வெப்ஸ், நம்ம அப்படி போகும்போது அங்கே இருக்கிற சிலந்தி வலையிலெல்லாம் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணும், அப்போ அதை எல்லாத்தையும் நம்ம கடந்து போவோம். அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் அந்த கப்வெப்ஸ் வந்து பார்த்துட்டுனா அந்த சிலந்தி வலையை பார்த்தோம்னா ஒரு சில கண்ணில் வந்து பட்டுருவோம், அப்படி படும்போது ஒரு பக்கம் கண்ணு ஏதோ ஒரு கண்ணில் தப்பிச்சுக்கி இன்னொரு கண்ணு வந்து பார்த்தோன்னா அவருக்கு கண்ணீர் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு அப்படியே அந்த கண்ணீர் தண்ணியோடு அப்படியே அங்கே போகணும். ஹேவிங் லாஸ்ட் அக்ரோஸ் இட் ஓப்பன், இன்னொரு கண்ணை அப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டே
உள்ளுக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டு இருப்போம். ஐ வுட் லைக் டு கெட் அவே ஃப்ரம் எர்த் அவைல் அண்ட் தென் கம் பேக் டு இட் அண்ட் பிகின் ஓவர். எனக்கு என்ன இப்போ தோணுது அப்படின்னா, இந்த எர்த்தை விட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு, எர்த்துங்கிறத இடத்துல இல்லாமே அந்த இடத்த விட்டே வெளியில போயிட்டு, கம் பேக் டு இட் அண்ட் பிகின் ஓவர், மறுபடியும் இங்கே வந்து அதை தொடங்கலான்னு ஆசைப்படுறேன் எனக்கு இது. அப்படி ஒரு வேளை போயிட்டு வந்தால் அது நல்லா இருக்குமோ அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு கன்சிடரேஷன், ஒரு கன்க்ளூஷன், இவரே ஒரு கன்ஃபெஷனே சொல்லுவார். அது என்ன அப்படின்னா, மே நோ ஃபேட் வில்ஃபுல்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, என்னை தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அப்படி ஒரு வேளை போனால் எர்த்தை விடவும் ஒரு பெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் ஹாஃப் கிராண்ட் வாட் ஐ விஸ் அண்ட் ஸ்னாச் மீ அவே நாட் டு ரிட்டர்ன். அதாவது நான் அப்படியே எர்த்தை விட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்னாச் ஆகி அப்படி நான் போனாலும், எர்த் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் லவ். மறுபடியும் என்ன, நான் திரும்பி வராத மாதிரி போயிட்டாலும் மறுபடியும் நான் எதை ஃபீல் பண்ணும் அப்படின்னா, எர்த்து தான் இருக்கிறதுக்கு அதை லைக் பண்ணி வாழ்றதுக்கான ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். அதனால நான் என்ன பண்ணுவேன், அகைன் நான் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், எனக்கு எர்த்து தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த எர்த்துங்கிறது எவ்வளோ ஃபீல்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ டோன்ட் நோ வேர் இட் இஸ் லைக் டு பி பெட்டர், எனக்கு தெரியல எர்த்தோட வேற என்ன பெட்டராக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் எதை லைக் பண்ணுறேன்னா, ஐ வுட் லைக் டு கோ பை கிளிம்பிங் எ பர்ச் ட்ரீ. நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், அந்த பர்ச் ட்ரீ மேலே ஏறி அதை வந்து கிளிம்ப் பேக் பிரான்ச்சஸ் வந்ததுன்னா எப்படி வந்து வளையுமோ அதே மாதிரி மேலே ஏறி விளையாண்டு அதை வளைக்கலான்னு ஆசைப்பட்றேன். அப்படி இது எப்படி இருக்கு அப்படின்னா, கிளிம் பேக் பிளாக் பிரான்சஸ் அப் எ ஸ்னோ ஒயிட் ட்ரங்க். அந்த பிளாக் பிரான்சஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிளாக் கலரில் இருக்க அந்த பிரான்சஸை வளைச்சி எ ஸ்னோ ஒயிட் ட்ரங்க். அதில் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்னோ ஒயிட் ட்ரங்க், அது மேலே வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்னோ மேலே படுறதெல்லாம் இயற்கையாக ஸ்னோ வந்து மேலே போடுவோம், அந்த ஸ்னோவுடைய ஒயிட் ட்ரங்கோட சேர்த்து அதை நான் வளைப்பேன் டுவர்ட் ஹெவன். அது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஹெவன் போகிற அளவுக்கு நான் வளைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த எர்த்தில் இருந்து பெஸ்ட்டான ஒரு பிளேஸுங்கிறது எனக்கு எதுவுமே தெரியல. அதனால் நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், பர்ச் ட்ரீலேயே விளையாட போகிறேன். அதை நான் எந்த அளவுக்கு வளைப்படினா, அந்த ஹெவனை நோக்கி அதை வளைப்பேன் அந்த பர்ச் ட்ரீயை, டில் த ட்ரீ குட் பி அ நோ மோர். அது எந்த அளவுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு நான் வந்து அதை வளைப்பேன். பட் டிப்படி இட் ஸ்டாப் அண்ட் செட் மீ டவுன் அகெயின். அதாவது மேலே ஏறி வளைக்கிறது எப்போ வரைக்கும் வளைப்போம் அப்படின்னா, வளைஞ்சி அந்த டவுன் கீழே முழுசாக வந்து டாப்லேருந்து கீழே வந்து அந்த கிரவுண்டை டச் பண்ணுற அளவுக்கும், அந்த குறிப்பாக பார்த்தா அந்த டச் பண்ணுற தலை எங்கே இருக்குன்னு நினைக்கிறாரு, ஹெவனில் போய் முடியும்னு நினைக்கிறாரு, அந்த அளவுக்கு நான் அதை வளைப்பேன். தட் வுட் பி அ குட் போத் கோயிங் அண்ட் கம்மிங் பேக். இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் நான் வந்து வளைச்சி கீழே வந்துட்டு மறுபடியும் மரத்து மேலே ஏறி பர்சஸ் மேலே ஏறி மறுபடியும் அகைன் நான் கீழே வர்றதுங்கிறது, இந்த இதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன் குட் டு வர்ஸ் தன் பி அ ஸ்விங்கர் ஆஃப் பர்சஸ். வேறு யாருக்கு தான் இப்படி இருந்தால் பிடிக்காம இருக்கும், அதனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயத்தை வந்து சொல்லி கம்ப்ளீட் பண்ணுறாரு. ரைட், இந்த இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இதில் வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவர் யூஸ் பண்ணக்கூடிய இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒன்று பாய்ஸினுடைய ஐடென்டிட்டி எடுத்து பயன்படுத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்கிறாரு ஒரு டிட்டர்மினேஷன் என்ன சொல்கிறாருன்னா, இது வளைஞ்சது பாய்ஸ்னால வளைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எப்படி பசங்க ஏறி தொங்குனா வளையும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐஸ் தான் அது காரணம், ஐஸ் ஸ்டோம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை முடிச்சுட்டு அதுக்கு ஒரு ட்ரூத்தை வந்து சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு தான் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, பாய்ஸை பற்றி எடுத்து பேசுகிறாரு. அது பேசும்போது தான் தன்னுடைய லைஃப்பை பற்றி இந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. தனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. எர்த்தோட ஒரு பெட்டரான பிளேஸ் இல்லை அப்படிங்கிறதையும் இவர் வந்து சொல்லி இந்த பர்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா சம் ஃபிலாசபிக்கல் பாயிண்ட்ஸோட சம் நேச்சுரல் எலிமெண்ட்டோட இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன்.